தன்னுள் விளைகின்ற தன்னருளை இன்னுமின்னும் பாய்ச்சி பவம் போக்கி பக்குவத்தை கூட்டுவிக்கும் உச்சலில்லான் தாழ் என் தலை. குரு வாழ்க, குருவே துணை. வேதத்தின் வேர்களை தொட்டு சித்தர்களின் வழியில் புத்தரை போதித்து வள்ளலாரை தொடர்ந்து சன்மார்க்க பாதையில் சகல மதங்களையும் இணைத்து மனிதனை நேசித்து மகிழ்வோடு வாழும் மார்க்கத்தை அருளிய மகரிஷி அவர்களின் வேதாத்திரியத்தை வாழ்வியலாய் கொண்டு வாழும் உங்கள் அனைவருக்கும், 15 வேளம்பாளையம் அறக்கட்டளை அன்பர்களுக்கும் மனம் மொழிமையால் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிந்தனை, மகிழ்வோம் மகிழ்விப்போம். மகிழ்வை பற்றியும் மகிழ்வுக்கான தடைகளை பற்றியும் சற்று நேரம் சிந்திக்க இருக்கிறோம். சின்னஞ்சிறு சிறு செல்கள் சேர்ந்திணைந்து ஒத்துழைத்து சிந்தனை கெட்டா செயல்களை நிகழ்த்தும் ஊன் உடம்பு ஓர் அற்புத வாகனம் அல்லவா? மகிழ்ந்தும் மகிழ்வித்தும் வாழ்வதற்காகத்தான் நாம் நேர்த்தியாகவும் பூர்த்தியாகவும் வடிவமைக்கப்பட்டு இந்த பூமிக்கு மனிதனாக வந்திருக்கிறோம். ஆனா மகிழ்ச்சியாதான் இருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா மகிழ்ச்சியா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் பல நேரங்கள்ல. ஏன்னா கடந்த கால நினைவுகள்லையும் எதிர்கால கனவுகள்லையும் நிகழ்காலத்தை தொலைப்புறதுதான் நம்மளோட டிசைனே. எப்ப பார்த்தாலும் முன்ன அப்படி நடந்து போச்சு அப்படின்னு அதுக்காக வருத்தப்படுவோம். இல்லைன்னா எதிர்காலத்துல இப்படி இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை போடுவோம். இந்த ரெண்டுக்கு நடுவுல நம்ம கையில இருக்கிற நிகழ்காலத்தை மிஸ் பண்ணுவோம். இதுதான் நம்முடைய இயல்பு. ஆனா சுவாமிஜி இந்த உலக பத்தி சொல்லும் போது, எழிலுலகம் படைத்து எல்லா உயிர்களுக்கும் வழி வழியாய் வாழ வாய்ப்பை நிரப்பி வைத்து ஒழிவிலா தொடராக உள்ளும் புறமும் ஊற்றாய் அழிவிலா பேரின்ப அறிவலையாய் திகழும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவான் சொல்லியிருப்பான். இன்ப ஊற்றாய் ஆன எழில் உலகம் இது. ஆனா இதுல நம்ம கவலையோட வாழ்றதுக்கு வந்திருக்கோம். யோசிச்சு பார்த்தா மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கான காரணத்தை நாமேதான் உருவாக்கிக்கிறோம். சுவாமிஜி மட்டும் இல்ல, பாரதியார் கூட சொல்லியிருப்பார். உங்களுக்கு தெரியும், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா அப்படின்னு சொல்லியிருப்பார். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். அவர் வாழ்க்கைய பாத்தீங்கன்னா, அவரு கூட வாழ்ந்த செல்லம்மா ஒரு குறிப்பு எழுதியிருப்பாங்க. அவர் எழுதுல சொல்லியிருப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்க நமக்கு தெரியும், நிறைய வீட்டுல போய் ஏறக்குறைய யாசகம் மாதிரி கொஞ்சம் அரிசிய வாங்கிட்டு வந்து வச்சு அன்னைக்கு சாப்பாட்டுக்கான வழிய அவங்க பார்த்திருப்பாங்க. ஆனா அந்த முரத்துல அவங்க புடச்சுக்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் உள்ள போய் ஏதோ ஒரு வேலைய பார்த்துட்டு வரலான்னு உள்ள போனா திரும்பி வந்து பார்க்கும்போது பாரதியார் அந்த முரத்துல இருக்கிற அரிசி எடுத்து சன்னலுக்கு வெளியே இருக்கிற குருவிகளுக்கு அந்த அரிசியை போட்டுட்டு இருப்பார். பாவம் அதுங்க சாப்பிட்டோன்னு போட்டுட்டு இருப்பார். இவரோட வாழ்றத எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்னு அந்த அம்மா ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. இப்படி ஒரு கிறுக்குத்தனமான ஒருத்தரோட என்னால வாழ முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்ததாக அவரு எழுதியிருப்பாங்க. அவங்க ஒரு சமயம் பாரதியார் வந்து ஒரு சிங்கத்தோட குகைக்குள்ள போயிட்டாராம், சாரி ஒரு கூண்டுக்குள்ள, சிங்கத்தை ஒரு கூண்டுல அடைச்சி வச்சிருக்காங்க ஒரு ஜூல. சிங்கத்தை பார்க்க போனவரு சிங்கத்து மேல கொண்ட அன்பினால, ஏன்னா அவருக்கு வந்து எதை பார்த்தாலும் அழகா தெரியும், காற்று அழகு, நிலம் அழகு, நீர் அழகு, நெருப்பு கூட அழகு தீண்டும் இன்பம்னு சொல்லுவார். அது எதை பார்த்தாலும் அந்த உலகத்துல உலகமே அவருக்கு வந்து ரொம்ப எழில்மயமான மகிழ்ச்சியான உலகமா இருந்தது அவருக்கு. அப்போ அந்த சிங்கத்தோட கூண்டுக்குள்ள வந்து பாரதியார் எட்டி குதிச்சுட்டாராம். குதிச்சுட்டு சொல்றாராம், எப்பவுமே இந்த கவிஞர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கர்வம் இருக்கும், இவருக்கு எக்கச்சக்கமான கர்வம் இருக்கும். அவர் சொன்னாராம்,
நீ காட்டுக்கு ராஜா, சிங்கராஜா, நான் கவிராஜா வந்திருக்கேன், கொஞ்சம் சத்தமா ஒரு கர்ஜனை பண்ண பாக்கலாம் அப்படின்னாராம். எல்லாரும் சூழ்ந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே பயமா போச்சு. அந்த சூழ்நிலைய நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. அப்போ செல்லம்மா வேண்டிக்கிட்டாலாம், இறைவா இவர் கொஞ்சம் புத்திய கொடுன்னு சொல்லி, பாரதியாருக்கு புத்திய கொடுக்க சொல்லி வேண்டிக்கலையா, இறைவா இந்த சிங்கத்துக்கு கொஞ்சம் நல்ல புத்திய கொடுன்னு வேண்டிக்கிட்டாராம். இப்படியாக உலகத்தை வந்து ரொம்ப இன்பமயமா பார்த்ததுல பெரும் பங்கு பாரதியாருக்கு உண்டு. அதைதான் வந்து சாமிஜி வந்து இந்த உலகமும் வாழ்க்கையும் இன்பமாக வாழ்வதற்குத்தான் அப்படிங்கறதான் வலியுறுத்தி சொல்லியிருப்பார். எப்படி எப்படியெல்லாம் இன்பமா வாழலான்றதுக்கான அத்தனை பயிற்சிகளையும் சாரமாக்கி நமக்கு வந்து அல்வா மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு சுவாமிஜி. நம்ம அதை சரியா பயன்படுத்தும் போது மகிழ்ச்சியை தவிர வேறொன்றும் நம்ம வாழ்க்கையில எட்டி பார்க்கவே முடியாது அப்படின்றத வந்து நம்ம கரெக்டா சொல்ல முடியும். ஆனா நமக்கு தான் இந்த வாழ்க்கை எவ்வளவு மகிழ்வானதுன்னு தெரியல, ஆனா நம்ம முன்னோர்களுக்கு எல்லாம் நல்லா தான் தெரிஞ்சிருக்கு போல. ஔவையார் சொல்லியிருக்காங்கல்ல, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு. ஏன்னா புழுவா பூச்சியா காக்காவா நாயா பிறந்தா பூமியில வந்தேன் வாழ்ந்தேன் அப்படிங்கிற ஒரு அடையாளம், அட்ரஸ் எல்லாம் போயிருமே. நம்ம வாழ்ந்து போன பின்னாலும் கூட இந்த உலகத்துக்கு எதையாவது விட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது ஒரு 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 விருப்பம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்கணும். நாம் வாழ்ந்து போன பின்னாலும் இந்த உலகத்துக்கு எதையாவது விட்டு செல்ல வேண்டும் வரும் தலைமுறைக்கு. வந்த சுவடும் தெரியாம போன சுவடும் தெரியாம வாழ முடியாது. அப்துல் காதர் ஒரு கவிஞர் சொல்லுவாரு, வந்த சுவடு தெரியாமல் போவதற்கு நாம் என்ன திருடர்களா அப்படின்னு. அப்படியே திருடம் வந்தா கூட சுவடுகளை எல்லாம் அழிச்சு விட்டு மிளகா அப்படி தூவிட்டு போவான். மோப்பநாய் வந்தா கூட கண்டுபிடிக்க முடியாத மாதிரி. ஏன்னா மனிதனுக்கு தான் நிறைய அறிவு இருக்கு இல்ல. மகிழ்ச்சியா வாழ்றதுக்கான எல்லா கூறுகளையும் அழிச்சு விடுறதுக்கான காரணமும் தவறாய் சிந்திக்கக்கூடிய சிந்தனை தானே. அப்படி மகிழ்வாய் வாழ்வதற்கு தடைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, முக்கியமான தடை பார்த்தா ஆசையாதான் இருக்கும், நிறைய இருக்கு. அதுல முக்கியமான தடை பார்த்தோம்னா ஆசைன்னு சொல்லலாம். ஏன்னா மனந்தா கொட்ட கொட்ட நிறையாத ஒரு வினோத பையாச்சே, எவ்வளவு கொட்டினாலும் அந்த பை விரிஞ்சுகிட்டே போகுமே தவிர நிரம்பி வழியறதா சாத்தியமே காணும். அப்படி நிரம்பிடுச்சுன்னா மனநிறைவே மனிதன் மனிதனுக்கு மகிழ்ச்சி சுரங்கம்னு சொல்லிடுவோம் இல்ல. ஆனா அந்த மனநிறைவு தான் வர்றதே இல்லையே. மனம் எப்பவுமே இருப்பதுல மகிழ்வதே கிடையாது. பெரிய பிரச்சனையே நமக்கு அதுதான், மனம் இருப்பதில் மகிழ்வதே இல்லை. எது இல்லையோ அதுக்காகவே ஏங்கிறது அதோட பழக்கமா போச்சு. அதாவது ஒரு சின்ன கதை, ஒரு ஜமீன்தார் இருந்தாரு. வாழ்களுடன் அம்மா, கட்டாய் லைன் கட் ஆயிடுச்சுங்க, உள்ள வந்துடலாங்க. மறுபடி நான் மியூட் பண்றேன், அது அன்மியூட் ஆயிட்டே இருக்கு. வாங்க 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 லைன்ல வந்து. ஒரு சின்ன கதை, அதாவது மனம் வந்து கொட்ட கொட்ட நிரம்பாத பையன்னு சொன்ன, அது கொட்ட கொட்ட விரிச்சுக்கிட்டே போகும். எவ்வளவு கொட்டினாலும் அதுல நிரம்பி வழியாது. அது மாதிரி நிரம்பி வழியாத ஒரு வினோத பை அது. அதுதான் நமக்கு நிறைவை தராமல் வாழ்க்கையில நமக்கு நிம்மதி இழந்து மகிழ்ச்சி இழந்து வாழ்றதுக்கு ஒரு காரணமா போகுது. அதுக்காக தான் ஒரு சின்ன கதையை எடுத்தேன். அத ஒரு ஜமீன்தார் வந்து குதிரை மேல போயிட்டு இருக்காரு. அவரு குதிரை மேல போகும்போது அவருக்கு வெயில் அடிக்க கூடாதுன்னு சொல்லி குதிரைக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காந்து அவருக்கு கொடை பிடிக்கிறாரு. ஏன்னா அவர் ஜமீன்தார் ஆச்சே,
அவரோட காலில் அவர் நல்ல செருப்பு போட்டிருக்காரு. வெயிலுக்கான எந்த கஷ்டமும் அவருக்கு இல்லை. ஆனால் அவர் அப்படியே நல்லா நிம்மதியாக பிரயாணம் பண்ணுறார். அப்போ அங்கே ஒரு மனிதன், அவனை வந்து அவன் வெயிலில் வந்துக்கிட்டே இருக்கான். அவன் காலில் வந்து நிறைய கொப்பளம் சூடு, அவன் தலையில் ரொம்ப உஷ்ணம் இறங்குது, அவனுக்கு வேர்த்து கொட்டுது, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், தட்டு தடுமாறி நடந்து வரான். அவன் அந்த ஜமீன்தாரை பார்த்தோன்னா கேக்குறான், நீங்க தான் குதிரை மேல வர்றீங்கல்ல, எனக்கு உங்க செருப்பை கொஞ்சம் கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா எனக்கு நான் வந்து வெயில்ல நடந்து வரேன், என் காலெல்லாம் புண்ணாகுதுன்னு சொல்லி செருப்பை கேட்டோன்ன அந்த ஜமீன்தார் பரிதாபப்பட்டு அந்த செருப்பை அவருக்கு கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்றான், நீங்க தான் குதிரை மேல வேகமா போறீங்களே, நான் வந்து மெதுவா நடந்து போனோம், வெயில் ரொம்ப கொளுத்துது, என்னால முடியல, அந்த கொடைய கொஞ்சம் தரீங்களான்னு கேட்டான். அந்த ஜமீன்தார் அந்த கொடையும் கொடுத்துட்டார். அடுத்து என்ன செஞ்சான், எவ்வளவு நாளா நீங்க இந்த கொடையிலேயே போயிட்டு இருக்கீங்க, குதிரையிலயே போயிட்டு இருக்கீங்க, நானும் கொஞ்ச நாள் குதிரையில போலான்னு பாக்குறேன், எனக்கு அந்த குதிரைய கொடுங்கன்னு கேக்குறான். அப்ப அவர் அடிக்க வந்துட்டார். அப்ப இவன் சொல்றான், அடிங்க அடிங்க, ஏன்னா நீங்க அடிக்க வந்தாதானே எனக்கு நீங்க அது தரமாட்டீங்கன்றது தெரியும், ஒருவேளை நான் கேட்காம போய் கொஞ்சம் தூரம் போன பிறகு அஜய்யோ கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரோ அப்படிங்கிற அங்கலாப்புலயே நான் வந்து வருத்தப்பட வேண்டியதா இருக்குமே அப்படின்றான். ஆசை எவ்வளவு திருப்தியா வாழணுமோ அந்த திருப்திய நம்ம திருப்தியா இருக்கோன்றதே தெரியாம தான் வாழ்ந்துட்டு இருக்கா மனுஷன். அந்த நிலையில அண்டை, அதாவது அண்டமெல்லாம் கட்டி ஆளினும் ஆசைக்கு அளவு கிடையாதுன்னு தாய்மார் சொல்வார். உலகத்தையே கட்டி ஆண்டால் கூட, ஆட்சி செய்தால் கூட ஆசை இருந்துட்டேதான் இருக்குமோ, ஆசைக்கு அளவே இல்லையா அப்படின்னு தாய்மான் ஒரு சொல்வார். கடலால் சூழப்பட்ட உலகம் முழுவதும் உனக்கென்றாலும், அப்பனா கடல் யாருக்குன்னு கேப்பானா மனுஷன், அதாவது கடலால சூழப்பட்ட உலகம் மொத்தமும் உனக்கு தான் அப்படின்னு கொடுத்தா கூட, இந்த கடலால் சூழப்பட்ட உலகத்தை எனக்கு தரையே, ஆனா கடல் யாருக்குன்னு கேப்பானா. இப்படியான ஒரு டிசைன்லதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் விழிப்பு நிலையே இல்லாமல், போதும் என்ற நிறைவே இல்லாமல் ஆசைப்படுவதற்கான காரணம் தான். அது ரொம்ப நல்ல சப்ஜெக்ட் சாமிஜி நம்ம கொடுத்துருக்கிறது, ஆசை சீரமைத்தல். ஏன்னா ஆசை இல்லாம வாழ முடியாது, ஆசையை ஒழிச்சும் வாழ முடியாது, சீரமைத்து வாழ்வதற்கான அருமையான பயிற்சியை நமக்கு சொல்லி கொடுத்தது நாம், நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லலாம். பாருங்க, எவ்வளோ பெரிய வீடு கட்டினா கூட நிறைவா அந்த கிரகப்பிரவேசம் முடிச்சுட்டு வாழும்போது திருப்தியா வாழ்றமான்னு பார்த்தா, இல்ல இன்னொரு ரூம் இப்படி கட்டியிருந்தா நல்லா இருக்கும், இன்னொரு அலமாரி வச்சிருந்தா நல்லா இருக்கும், இப்படி தீராம போகுது ஆசை. கல்லறையில ஒரு ரூம் கிடைக்கிற வரைக்கும் இந்த ஆசை அப்படிதான் தொடர்ந்துட்டு இருக்கும் போல. ஆனா பாருங்க, இப்ப கல்லறையும் கூட நமக்கு கிடையாது. அப்படி ஒரு ஆசை போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு மகிழ்ச்சியை நீட்டிக்க செய்யும். அந்த எண்ணம் இல்லாத வரைக்கும் நமக்கு இது வேணும் அது வேணும்னு நம்ம அதன் பின்னாடியே போயிட்டு இருக்கணும். அப்புறம் பாருங்க, நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு மத்தவங்களை காரணம் சொல்லுவோம். நம்ம மகிழ்ச்சி நம்மளால அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது, அதுக்கு மத்தவங்களையே நம்ம காரணம் சொல்லுவோம். சுகத்தின் கேந்திரமாய் நீ ஏதோ இன்னொன்றை இன்னொருவரை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் வரை மனதில் நிறைவு இருக்காது. சுகத்தின் கேந்திரமாய் நீ ஏதோ இன்னொன்றை இன்னொருவரை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் வரை மனதில் நிறைவு இருக்காது. மனைவியோ கணவனோ தொழிலோ ஏதோ ஒன்றை மையப்படுத்திக்கிட்டே இருப்போம். அந்த தொழில் தான் என்னோட நிம்மதி இல்லாததுக்கு காரணம், என்னோட வீட்டுக்காரர் தான் நான் சந்தோஷமா இல்லாததுக்கு காரணம், என் மனைவி தான் என் சந்தோஷமா இல்லாததுக்கு காரணம் அப்படின்னு இன்னொருத்தர் மேலேயே நம்ம வந்து காரணத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்படி சொல்லிட்டே இருக்க இருக்க அதுல துன்பம் தொடர்ந்துகிட்டே இருக்குமே தவிர, நிறைவான மகிழ்வான வாழ்க்கை நமக்கு இருக்கவே இருக்காது. என் சுக துக்கத்தின் மையம் நானே என்பதை உணரும் நேரத்தில் மகிழ்வு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏற்படும். ஏன்னா இதுக்கு நான் தானே காரணம், இதை நான் சரி பண்ணிப்பேன், இதை நான் ஏத்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம், ஒரு கான்பிடன்ஸ் வரும்போது கண்டிப்பா துன்பம் வந்தால் கூட நமக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய மனநிலை வரும். இப்போ ஒரு முதலாளி வீடு கட்டுறார், அதாவது
நம்மளோட சந்தோஷம் நம்ம கையில இருக்கிற ஒரு பொருள் வச்சு இருக்கிறதே இல்லை. அடுத்தவங்க கிட்ட என்ன இருக்குதோ அதை குறித்துதான் நம்முடைய சந்தோஷத்தின் அளவு இருக்கு. ஒரு முதலாளி வீடு கட்டுறாரு, அந்த வீட்டுல வேலை இன்னும் நிறைய பாக்கி இருக்கு, ஆனா நாளைக்கு வந்து கிரக பிரவேசம் பண்ணி ஆகணும். அப்படி பண்ண முடியாத சூழ்நிலையில அவர் என்ன சொல்றாரு, நிறைய ஆளுங்களை கூட்டிட்டு வாங்க, நிறைய ஆளுங்களை கூட்டிட்டு வந்து வேலை செய்யும் போது சீக்கிரம் வேலை முடிஞ்சிரும், அப்ப நாளைக்கு கிரக பிரவேசம் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு நிறைய ஆளுங்களை கூட்டிட்டு வர சொல்றாரு. கூலி வேணாலும் கொடுத்துடலான்றார். அப்போ போறாங்க, அங்கங்க ரோட்ல நின்னு இருக்கிற ஆளுங்களை பார்த்து கூப்பிடுறாங்க, வாங்க மாதிரி வேலைக்கு அப்படின்னு கூப்பிடும் போது அவங்க சொல்றாங்க, இப்ப வந்து மணி 11:00, 9 மணிக்கே வேலையை தொடங்கி இருப்பாங்க, ஆனா நாங்க 11 மணிக்கு வந்தா கூட எங்களுக்கு முழு நாள் சம்பளம் கொடுத்தா நாங்க வரோம்னு சொல்றாங்க. ஆ பரவாயில்ல வாங்கன்னு இவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்பவும் வேலை முடியல, 12 மணி ஆயிடுச்சு. 12 மணிக்கு என்ன சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் ஆளுங்களை கூட்டிட்டு வர சொல்றாங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் ஆளுங்களை கூட்டிட்டு வராங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் ஆளுங்க வந்தாலும் அவங்களும் அதே மாதிரி சொல்றாங்க, முழு நாள் சம்பளம் கொடுத்தாலே நாங்க வேலைக்கு வருவோம் சரின்னு வர சொல்லிட்டாங்க. அதன்படி அவங்க வேலை முடிச்சோடனே எல்லாருக்கும் முழு நாள் சம்பளம் கொடுத்தோன்னா ஒரு ஆள் சண்டை போடுறாரு. அவர் எந்த ஆள் அப்படின்னா, அந்த 11 மணிக்கு வந்தாரு இல்லையா, அவர் 11 மணிக்கு வந்தவர் எப்படி 12 மணிக்கு வந்தவனுக்கு முழு நாள் சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு சண்டை போடுறாரு. 9 மணிக்கு வந்த ஒருத்தர் இவனோட சம்பளத்தை வாங்குறாரு, அதே சம்பளத்தை தான் நம்ம வாங்குறோம் லேட்டா வந்துட்டு அப்படிங்கிற எண்ணம் கூட அவருக்கு இல்லாம அவர் சண்டை போடுறாரு. அதாவது பிறர் பெற்றதை நினைத்து கொண்டே நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியை தொலைச்சுக்கிட்டு இருக்கோம். பிறர் என்ன வச்சிருக்காங்க அதை வச்சே நம்மள எடை பார்த்து பார்த்து நம்ம நம்முடைய மகிழ்ச்சியை தொலைக்கிறது நமக்கு வாடிக்கையா போச்சு. நம்ம நம்ம பெற்றதை நினைச்சு சந்தோஷப்படும் ரகசியம் வந்து நமக்கு தெரியறதே இல்லை. நம்ம கிட்ட எவ்வளவோ இருக்குது, ஆனா அதை வச்சு சந்தோஷப்படக்கூடிய மனநிலை வந்து நமக்கு இல்லை. அடுத்தவர் வைத்திருக்கும் பொருள் எல்லாம் சிறந்ததுன்னு மனசு சொல்றது இல்ல, அடுத்தவர் வைத்திருக்கும் பொருட்கள் எல்லாம் சிறந்தது இல்ல, அந்த பொருள் அடுத்தவர் கையில இருக்கிறதுனால சிறந்ததுன்னு நம்ம சொல்றோம் நினைச்சுக்கிறோம். அடுத்தவர் கையால் அடுத்தவர்கிட்ட இருக்கிறதுனால நமக்கு வந்து அது பெருசாப்படுது. ஆனா அதே பொருள் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதை பத்தின மதிப்பு நமக்கு தெரியறது இல்லை. அதனால எப்போதுமே இருக்கிறதுல நிறைவு காண்பதற்கான முயற்சியை எடுத்துக்கொள்வோம். இத்தனை அழகான வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்குது, இதை நொடிதோறும் வாழ்ந்து மகிழ்ந்திருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு கட்டாயம் இருக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பயம். சாமி கும்பிடுறதே நமக்கு வந்து இந்த பயத்தின் அடிப்படையில தான். உண்மையை சொல்ல போனா நடக்க கூடாதது ஏதாவது நடந்துருமோ, நடக்க வேண்டியது நடக்காம போயிருமோ, இந்த ரெண்டும் தான் கடவுள் பக்கம் நம்மை நகர்த்தக்கூடிய விஷயங்கள். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா அது உண்மைன்னு தெரியும். நடக்க கூடாதது நடந்துருமோன்ற பயம், நடக்க வேண்டியது எங்க நடக்காம போயிருமோன்ற பயம், இதையெல்லாம் தாண்டி சில பேருக்கு வயசாகுதேன்னு பயம், சில பேருக்கு மரணம் வந்துருமேன்னு பயம். பயந்தாலும் பயப்படலைனாலும் மரணம் வந்துதான் தீரும். மரணம் என்பது ஒரு தருணம் தான். பயம்தான் உண்மையான மரணம்னு ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க. மரணம் என்பது ஒரு தருணம், பயம்தான் உண்மை மரணம். பயப்படுறவன் வாழ்றது இல்லைங்க, எப்ப பார்த்தாலும் பயம், எதுக்கெடுத்தாலும் பயப்படுறவன் வாழ்றது இல்லை, உயிரோடு இருக்கான் அவ்வளவுதான். அதனால மனவளக்கலை பயிற்சிகள் பாத்தீங்கன்னா இறைவனை பற்றிய பயத்தையும் நீக்கிறது, மரணத்தை பற்றிய பயத்தையும் நீக்கிறது. ஏன்னா எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்வியலை போதிக்கக்கூடியதுதான் மனவளக்கலை பயிற்சிகள். அப்படி அந்த வாழ்வியலை முறையா சரியா பற்றி கொண்டு வாழும் போது எந்த செயலை செய்தாலும் நமக்கு அதை பத்தின விளைவு வரும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிறோம். அதனால பயம் போயிருது. ஏன்னா நமக்கு தான் புரிஞ்சு போச்சு இல்லையா, எது செஞ்சாலும் அதற்கான விளைவு நமக்கு வரும். நமக்கு தெரியும் சிறு தவறு பெருந்துன்பம் விளைத்தல் கண்டு செயல் விளைவு நீதி தவறென்பார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சிறு தவறு பெருந்துன்பம் விளைத்தல் கண்டு செயல் விளைவு நீதி தவறென்பார். அது யார் சொல்வாங்க, செயல் விளைவு நீதி தெரியாதவங்க. ஆனா நமக்கு தான் சுவாமிஜி அருமையா செயலுக்கேற்ற விளைவு தான் இறை நீதின்னு சொல்லியிருக்காங்களே, அப்புறம் எதுக்காக நமக்கு வாழும்போது ஒரு பயம் வருது, வர வேண்டிய அவசியமே இல்லையே. கள்ளு குடிச்சா கண்டிப்பா போதை வரும், பால் குடிச்சா போதை வராது, இதுல தெளிவாயிட்டோம். அப்படி இருக்கும் போது எந்த பயமும் நமக்கு
இருப்பதுல அர்த்தமே இல்லை. அப்படி நம்ம வாழவே வாழ்றதே இல்லை. உண்மையான மனவளக்கலை பயிற்சியாளர்களை பாருங்க, பயம் இருக்காது. ஒரு தப்பு செஞ்சா அதுக்கான விளைவு வரும், காத்திருப்போம், அடுத்து என்ன செய்யலாம், ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற மனநிலையில இருப்பாங்க. அதே சமயம் சாமிஜி சொல்லுவாங்க பற்றாக்குறைய பத்தி, இறைவனை பற்றாத குறைய பற்றாக்குறைக்கெல்லாம் காரணம்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த இறைநிலையை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம முறையா செய்யறதுனால நமக்கு வீழ்ந்துடுவோமோ இல்ல தவறிடுவோமோ ஏதாவது வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு கலக்கம் வந்து நமக்கு இருக்கிறது இல்ல, தெளிவாயிடு. அதுக்கு காரணம் வந்து இறைவன் அப்படிங்கிறது ஒரு பொருளோ அல்லது ஒரு உருவமோ இல்ல, இறைவன் அப்படிங்கிறது எங்கும் நிறைந்தது. எக்காரணம் கொண்டும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது இறைவனுக்கான ஒரு டெஃபினேஷன். எக்காரணம் கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் சற்றும் வளைந்து கொடுக்காத பேராற்றல், அதுக்கு பேர் தான் இறைவன் நம்ம சொல்றோம். சற்றும் வளைந்து கொடுக்காத பேராற்றல், அதனாலதான் வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரவேன்னு சொல்றாங்க. ஒரு கொலைகாரன் நீர் ஊற்றினாலும் பூ பூக்கும், ஒரு ஞானி நீர் ஊற்றினாலும் பூ பூக்கும். இது இறை நீதி, இது சமம். அதனால யாருக்கும் பாரபட்சம் பார்க்காமல் செயலுக்கு ஏற்ற விளைவு வந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட நல்லா புரிஞ்சிட்டதுனால வாழ்க்கையில பயம் இருக்காது. பயம் இருந்தா மகிழ்ச்சி இருக்காது, பயம் இல்லைன்னா மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். அப்போ இறைவனை பற்றி கொள்ளுகிறோம். பாத்தீங்கன்னா இந்த மான் இருக்கும், மான் வந்து தன்னோட குட்டி பின்னாடி வந்துட்டே இருக்கும், இது புல் மேய போகும். அம்மா பின்னால போகும்போது அந்த மான் குட்டிக்கு பயமே வராது, அது நல்லா ஜாலியா விளையாண்டுட்டே போயிட்டே இருக்கும். ஒரு சமயம் ஒரு மான் குட்டி அந்த அம்மா மான் குட்டிக்கு பின்னாடி போயிட்டே இருக்கு. அது புல் மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் காட்டு தீ எரியுது, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அங்க ஒரு சிங்கம் நின்று இருக்கு. சரி, இன்னொரு பக்கம் போலான்னு பார்த்தா அங்க பெரிய நீர்வீழ்ச்சி, அந்த பக்கம் போகவே முடியாது. சரி, இன்னொரு வழியில போலான்னு ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா அங்க அம்போட ஒரு வேடன் தயாரா நின்னுட்டு இருக்கான். இப்ப என்ன செய்யறது, எந்த பக்கமுமே போக முடியாது, இப்ப நம்ம வந்து செத்துதான் போக போறோம், இதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்ல அந்த மான் எப்படி ஃபீல் பண்ணுன்னு யோசிச்சு பாருங்க. நம்மள வந்தா எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணிருப்போம், ஒரு பதட்டம் வந்திருக்கும் இல்ல, ரொம்ப படபடப்பா இருப்போம், ஐயோ அங்கேயும் போக முடியல இங்கேயும் போக முடியல, அவ்வளவுதான் முடிஞ்சது, இதோட நம்ம செத்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் பதட்டம் இதெல்லாமே நமக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனா அந்த மான் குட்டி என்ன செய்துச்சான், எப்படியும் சாகத்தான் போறோம், தப்பிப்பதும் சாவதும் இனி இறையாற்றலின் கையில தான், நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, என் சக்தி அவ்வளவுதான், என்னை உருவாக்கியவனுக்கு தெரியும் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த மான் யோசிச்சுட்டு, குட்டிக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, அது பாட்டுக்கு புல் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அந்த மான் ஒண்ணுமே இல்லாம பேசாம புல் மேய்ஞ்சிட்டு இருக்கு, ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு முடிவு பண்ணிக்கிச்சு. முடிவு பண்ணிட்டு பதட்டப்பட்டா அந்த குட்டி மானும் சேர்ந்து பதட்டமாயிரும், அதனால இது பதட்டப்படாம புல் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அப்ப இந்த குட்டி மான் வந்து அதுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி, அது காட்டிக்காத மாதிரியே இருக்கு இந்த அம்மா. அப்போ திடீர்னு பார்த்தா நல்ல இடியோட கூடுன ஒரு மழை வருது, காட்டு தீ அணைஞ்சு போச்சு. இடி சத்தத்துல வேடன் குறிப்பார்த்த அம்பு, மானை குறிப்பார்த்த அம்பு சிங்கத்து மேல பாஞ்சிருச்சு. இது ஒரு கதை தான், சிங்கத்து மேல பாஞ்சிருச்சு, சிங்கம் இறந்து போயிருச்சு. அந்த இடி இறங்கி வேடனும் இறந்து போயிட்டான். இப்ப பாத்தீங்கன்னா அதோட வழியெல்லாம் கிளியர் ஆயிருச்சு, இப்ப அது தப்பிச்சு போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் ஏற்பட்டுருச்சு. இப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பயம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நம்மளையும் நிம்மதியா வச்சுக்க மாட்டோம், நம்மை சார்ந்தவர்களையும் நிம்மதியா இருக்க விட மாட்டோம். அதனால எந்த சூழ்நிலையிலையும் பதட்டப்படாமல் நிதானமாக அடுத்து என்ன செய்யலாம் என்ற ஒரு சிந்தனைக்கு வரணும். இதெல்லாம் சொல்றதுக்கு சுலபமா தாங்க இருக்கு, ஆனா நமக்கு வந்தாதான் தெரியும். தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும்னு சொல்ற மாதிரி, இது வந்தாதான் தெரியும் அந்த சூழ்நிலையை எப்படி நம்ம மேனேஜ் பண்றோம் அப்படின்ட்டு. ஆனா பண்ணுவோம், ஏன்னா எப்போதும் தவ நிலையில் இருக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கும் போது எப்பவுமே அந்த நிதானமான ஒரு மனநிலை மனிதனுக்கு தன்னால வரும்.
அப்படி அதுக்குத்தானே நம்ம சங்கல்பமும் தவமும் செய்துட்டே இருக்கோம். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பார்த்துக்கலாம், நமக்கு வர்றது தானே நமக்கு வரும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தவிர வேறொன்னும் வராது இல்லையா. அந்த நிலையில வந்து நமக்கு அந்த பயம் இருக்கவே இருக்காது. அப்புறம் அடுத்து பார்க்க போனா நமக்கு வந்து என்னமோ மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு தான் விருப்பம், ஆனா தான் வாழ்க்கையே சிக்கலா இருக்கே. சாமி சொன்ன மாதிரி எப்போ உடல்ல உயிர் சிக்கி கொண்டதோ அப்போ இருந்து சிக்கல்னு சொல்றாங்க. இந்த சிக்கலோட எப்படிதான் மகிழ்ச்சியா வாழ முடியும்? ஆனா விருப்பம் என்னமோ அமைதியா மகிழ்ச்சியா வாழ்றதுதான் விருப்பம். அதைத்தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம், அதுக்கான வேலைகளை தான் செய்வோம். எது இன்பமா இருக்கோ அதை மட்டுமே தேடி போவோம். ஆனா அது துன்பமா வந்து முடியுதே என்ன செய்ய அப்படிங்கிற ஒரு யோசனையும் ஒரு வருத்தமும் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அந்த சிக்கல் வந்துருச்சு அப்படின்னா முதல்ல நமக்கு வர்றது என்னன்னா குழப்பம்தான். அந்த சிக்கலை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அந்த குழப்பம் ஒத்தே வராது. அப்ப பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வழி என்ன என்று பார்ப்பதற்கு முதல்ல நம்ம மன அலைச்சூழல் சரியான விதத்துல அமையணும். அதற்கான பழக்கத்தை தவம்தான் நமக்கு கற்றுத்தருமே தவிர வேறொன்னும் கற்றுத்தர முடியாது. பள்ளிக்கூட பாடமோ கல்லூரி படிப்போ இல்ல வேற எதுவும் சொல்ல முடியாது. அப்படி மன அலைச்சூழல் நிதானமா இருக்கும் போதுதான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, எப்படி இந்த பிரச்சனை உருவாச்சு அப்படிங்கிற சிந்தனை வந்து மனிதனுக்கு வரும். ஆனா பெருசா என்ன செய்யறோம், சிக்கல் வந்த உடனேயே டக்குன்னு ஜோதிடம் பார்க்க போயிடுவோம். எத்தனை ஜோதிடர் இருக்காங்க பாருங்க, ஏகப்பட்ட ஜோதிடர் இருப்பாங்க. நம்பர் வச்சு பார்ப்பாரு ஒருத்தர், தாயக்கட்டை உருட்டி ஒருத்தர் பார்ப்பாரு, பொட்டு வச்ச ஜோசியர், குல்லா போட்ட ஜோசியர், அப்புறம் சோழி உருட்டுற ஜோசியர், கட்டம் போட்டு பாக்குற ஜோசியர், தாடி வச்ச ஜோசியர், இப்படி எத்தனையோ பேரை ஒருத்தரை விட மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் போய் போய் நம்ம ஜோதிடம் பார்க்க போயிடுவாங்க. ஆனா தீர்வு கிடைக்குதா அப்படின்னா அது ஒண்ணு கிடைச்ச மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் என்ன செய்வோம், சைக்காலஜி பார்க்க போவாங்க, குறி சொல்றவங்க கிட்ட, அருள் வாக்கு சொல்றவங்க கிட்ட, இப்படி எத்தின்னா பித்தம் தெளியும்னு எங்கெங்கயோ சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா சிக்கல் தீர்மானா தீராது. ஏன்னா சிக்கல் எங்க இருக்குது, நம்ம தான் தீர்த்துக்க முடியும், வேற யாரும் தீர்க்க முடியாது. ஏன்னா அந்த சிக்கல் எப்படி வந்தது, என்ன காரணத்தினால, எந்த சூழல்ல அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தான் கண்டிப்பா தெரியும். அதனால அதை நம்ம தான் தீர்க்க முடியும். அததான் சாமி சொல்லுவாங்க, உயிர்கட்கு வாழ்வதற்கொத்த பல பொருள் வசதி உயிர் பிறந்த போதே இயற்கை ஒழுங்கமைப்பால் உள்ளனவே. உயிர்கட்கு வாழ்வதற்கு ஒத்த பல பொருள் வசதி உயிர் பிறந்த போதே இயற்கை ஒழுங்கமைப்பால் உள்ளனவே. உயிர் இயற்கை மதிப்புகளை உணராத மக்கள் பிற உயிர்கட்கு இழைக்கும் தீங்கே உலக துன்பமெல்லாம் அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாங்க. அதாவது இயற்கை ஒழுங்கமைப்பை உணர்ந்து இயற்கை வழியிலே நம்முடைய அதற்கு ஏற்ற ஒத்த வழியில நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ளாத வரையில் சிக்கல் தான். அப்படி அமைத்து கொண்ட வாழ்க்கை இருந்தா மட்டுமே மற்ற உயிருக்கும் துன்பம் தராம நாமும் துன்பம் இல்லாம வாழ முடியும். அதைதான் வந்து இரண்டொழுக்க பண்பாடுல சாமிஜி நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கும் நம்ம துன்பம் தராம வாழணும், மற்றவங்களுக்கும் துன்பம் தராத முறையில் வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத இந்த பாடல்ல சொல்றாங்க. இயற்கை மதிப்புகளை உணராத மக்கள் தான் பிற உயிர்களுக்கு தீங்கிழைப்பதாக சொல்றாங்க. அப்ப இயற்கை என்பது என்ன, இயற்கை தான் இறைநிலை. எல்லா இடத்திலையும் நிறைக்கமர நிறைந்திருப்பது இறைநிலைதான் என்ற ஒரு உணர்வு இல்லாத வரைக்கும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு துன்பம் கொடுத்துட்டே இருப்பாங்க, தனக்கும் துன்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல வர. அதாவது புத்தர் ஒரு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த உபதேசம் பண்ண வந்தப்ப ஒரு துணி எடுத்துட்டு வந்தார், ஒரு சாதாரண துணி. அந்த துணியை வச்சுட்டு அவர் என்ன பண்றாரு, சிக்கல் போட்டுக்கிட்டே இருக்கார். அதுல சிக்க முடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கார். அப்படி முடிச்சு போட்டுக்கிட்டே இருந்த பிறகு சீடர்கிட்ட கொடுத்து இந்த முடிச்செல்லாம் அவிழ்க்க முடியுமா
அப்படின்னு கேக்குறார். அப்படி முடிச்ச அவிழ்க்க முடியுமா அப்படின்னா, அந்த முடிச்சு எப்படி போடப்பட்டதுன்னு தெரிஞ்சாதான் நமக்கு இந்த முடிச்சை அவிழ்க்க முடியும் அப்படின்னு சீடர் சொல்றார். அதாவது அந்த முடிச்சு எப்படி உள்நோக்கி வளைந்ததோ, வளைந்திருப்பது இருக்கு அப்படின்றது தெரிந்தால் மட்டுமே அதை உள்ளிருந்து வெளியே எடுக்க முடியும். அப்படி எப்படி விழுந்தது என்ற நிலையே தெரியாத போது அந்த சிக்கலை அவிழ்க்க முடியாது. இதுதான் வந்து உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே விழக்கூடிய சிக்கல், தவறுகள். அப்ப எப்போதுமே விழிப்பு நிலையில் இருக்கும் போது சிக்கலே விழுந்தா கூட எப்படி அந்த சிக்கல் விழுந்ததுன்னு நமக்கு தெரியும். அப்ப எப்படி விழுந்ததுன்னு தெரிஞ்சா எப்படி அதை அவிழ்க்கிறதுன்னு தெரியும். ஆனா அப்படி இல்லாம அந்த சிக்கலை நினைச்சு நம்ம மகிழ்ச்சிய இழந்துடுறோம். அதனால விழிப்பு நிலையில் இருப்பது மகிழ்ச்சிக்கு காரணமா இருக்கும், உணர்ச்சி வயப்படுதல் சிக்கல்களுக்கு காரணமா இருக்கும். ஆசை, கோபம், பிடிவாதம், தப்பு கணக்கு போடுறது, இது எல்லாமே உணர்ச்சி வயப்பட்ட நிலையில்தான் வரும். மகிழ்ச்சியை தொலைக்கக்கூடிய காரணங்கள் இவையெல்லாமா தான் இருக்கும். சில பேருக்கு ஆசை வந்து சில எந்த பொருள் மேல வேணாலும் வரும், அடையவே முடியாத பொருளா இருக்கும், ஆனா அது வேணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஒருவேளை அதை அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அடைஞ்ச பிறகு அது யாருக்கும் தெரியாம காப்பாத்தணுமே அப்படிங்கறது ஒரு பிரச்சனையா இருக்கும், ஒரு சிக்கலா இருக்கும். அப்படி ஒன்று மேல ஒன்று சிக்கல் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அப்ப ஆசை, பிடிவாதம், ஈகோ, தப்பு கணக்கு, இவை எல்லாம் நம்மிடம் இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா சிக்கல் இருக்காது, மகிழ்ச்சி உண்டாகும். அதுக்கு என்ன வழி? அந்த ஈகோவை எடுக்கிறதுக்கும், கோபம் இல்லாம இருக்கிறதுக்கும், பிடிவாதம் இல்லாம இருக்கிறதுக்கும் என்ன வழி? புரிஞ்சுக்கணும். எதை புரியணும்? இறைநிலையை புரிந்து கொள்ளுதல். மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு தானே இறைநிலை நம்மை நேர்த்தியா பூர்த்தியா வடிவமைச்சு இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்பியிருக்கு, அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லையே. ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு வேண்டிய நீர், நிலம், காற்று, என்னென்ன வேணுமோ எல்லாமே இந்த உலகத்துல இருக்கு. நம்ம வர்றதுக்கு முன்னாடியே இதையெல்லாம் ஏற்படுத்தின பிறகுதான் மனிதன் மனிதனாக இரையாற்றல் தன்மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கும் போது இதுல எங்க துன்பம் வர்றதுக்கான காரணம் இருக்க முடியும்? அப்படி துன்பப்படுறதுக்கா இந்த இரையாற்றல் தன்மாற்றம் அடைஞ்சு வந்திருக்கும்? அப்படி இல்லை. அப்ப இறை உணவு எதுக்காக? வாழ்க்கையில் மகிழ்வாக இருப்பதற்காகத்தான் நாம் இறைநிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைநிலையை உணர்ந்து கொண்டால்தான் நம்மால மகிழ்வாக இருக்க முடியும். இத வந்து நம்ம எப்பயுமே மறந்துடக்கூடாது. அப்ப இறை உணர்வு அப்படிங்கறதே நம்ம இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல வாழ்க்கையை எப்படி மகிழ்வாக வாழ்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்ல மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். தொட்டு பார்த்து, கேட்டு, சுவைத்து, நுகர்ந்து எத்தனை விஷயம் செய்யறோம், எத்தனை சந்தோஷப்படுறோம், இத்தனை சந்தோஷங்களையும் நாம் அனுபவிப்பதற்கு தேவையான அத்தனை கர்மேந்திரியங்களோடனான பிறந்திருக்கோம். இந்த உடல் உலகத்தில் வாழ்வதற்கான அத்தனை உபக்கருவிகளோட தானே பிறந்திருக்கோம். இந்த உடல்ல 5 புலன்களும் 5 வகையான இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக தானே. நமக்கு தெரியும் இன்பம்னா எந்த அளவு, நாம் தாங்கி கொள்ளும் அளவுக்கான ஜீவகாந்தம் இருக்கும் வரையில் அனுபவிப்பது இன்பம். ஜீவகாந்தம் அதிகமாகும் போது அதுவே துன்பமாகும். அப்ப யாரு இன்பத்தை துன்பமாக்குனதுன்னு பார்த்தா நம்ம தான். இருக்கிறதெல்லாம் இன்பம் தான், ஆனா அந்த இன்பத்தை துன்பமாக்குறது என்னவோ நம்ம தான். எப்ப துன்பமாகுதோ அப்ப மகிழ்ச்சி இல்லாம போயிடும். ஆனா நம்ம பிறந்ததுக்காக நம்ம வருத்தப்படுறோம். மாடாவது பிறந்திருக்கலாம் அடுத்த ஜென்மத்துல, மனுஷனா பிறந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறோம். உண்டு, நிறைய பேர் சொல்லுவாங்க அடுத்த ஜென்மத்துல மனுஷனா மட்டும் பிறக்கவே கூடாதுப்பா அப்படின்றோம். ஆனா அப்படி இல்லை. நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் உருவாக்கி இதையெல்லாம் அனுபவிப்பதற்கு நீ தகுதியானவன் என்ற முழுமையிலதான் இந்த இரையாற்றல் நாம இங்கே வந்துள்ளது. ஆனாலும் பாவப்பட்ட பூமியில பிறந்தோன்னு நம்ம புலம்புறமே, இது நியாயமா? பாவப்பட்ட பூமியா இது?
இத்தனை சந்தோஷங்களை வச்சிருக்க கூடிய இந்த பூமியை நம்ம அப்படி சொல்ல முடியாது இல்லையா? ஆனா இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது. அருணகிரிநாதர் ஒரு பாடல் சொல்வார், தேகம் பெற்றது சுகமாயிருக்க, சுகமாயிருக்க சிவமாயிரு, சிவமாயிருக்க சும்மாயிரு. தேகம் பெற்றது சுகமாயிருக்க, அதாவது கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அடுத்தடுத்து பிறவி எடுத்து பல பிறவிகள் வாழாம இஷ்டப்பட்டு ஒரே பிறவியில வாழ்ந்து நிறைவடைஞ்சுக்கலாம் அப்படிங்கறது சொல்றாங்க. எப்படி கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு பல பிறவிகள் எடுக்காம இஷ்டப்பட்டு ஒரே பிறவிய வாழ்ந்து முடிச்சிடலாம், நல்லாதான் இருக்கு கேக்குறதுக்கு. ஆனா அது மாதிரி வாழ முடியுமா? ஏன்னா இந்த பிறவி எடுத்ததே வினை தீர்க்கதான். அதை புரிஞ்சுக்கிட்டு வர்ற துன்பத்தையும் இன்பத்தையும் சமமாக, துன்பம் வரும்போது கலங்காம இன்பம் வரும்போது கொண்டாடாம சமநிலையில் இருக்க பழகும் போது வாழ்க்கை உண்மையிலே சுலபமா தான் இருக்கும், மகிழ்வா தான் இருக்கும். யாரோட துன்பம், என் துன்பம் தான் எனக்கு வரும், மற்றவங்களுடைய துன்பம் எனக்கு வராது, என் துன்பம் மற்றவங்களுக்கு போகாது, அவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப ரொம்ப ஈஸியா போயிருமே. அப்போ தேகம் பெற்றது சுகமாயிருக்க, சுகமாயிருக்க சிவமாயிரு, சிவமாயிருக்க சும்மாயிரு. சும்மாயிருன்னா என்ன செய்யலாம்? அதாவது எங்க பேசணுமோ அங்கதான் பேசணும், எங்க எதை எப்படி செய்யணுமோ அங்க அதை அப்படி செய்யணும். அதாவது நல்ல பேசுறதுக்கு நல்ல மௌனம் இருக்கணுமா? நல்ல பேச வேண்டிய இடத்துல பேசுறதுக்கு நிறைய நேரங்களில் மௌனம் இருக்கணும். இந்த மௌனம் பேசுவதற்கான வல்லமையை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கோயில்ல சாமி சிலை பார்த்திருப்பீங்க, அந்த சிலை ஒரு போஸ்டர்ல இருக்கும், இடது கைய மேல தூக்கி உள்ளங்கைய நம்ம முகத்துக்கு காட்டியிருக்கோம், வலது கைய கீழ் நோக்கி வச்சிருக்கோம், இல்ல வலது கைய மேல வச்சிருக்கோம், ஏதோ ஒரு கைய சும்மா இருன்ற மாதிரி வச்சிருக்கோம். பாருங்க, நம்ம ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கோம், சத்தம் போட்டு சொல்ல முடியாது, பேசாதேன்னு சத்தம் போட்டு சொல்ல முடியாது. அப்ப என்ன செய்வோம்? ஜாட காட்டுவோம் இல்ல, சும்மா இருன்னு கைய ஜாட காட்டுவோம்ல. அந்த மாதிரி சாமி வச்சிருக்கோம் நீங்க பாருங்க. அப்ப சும்மா இரு, சிவமா இருக்க சும்மா இரு, அமைதியாயிரு, இறைநிலையோடு இணைந்து இரு, மன அலையாமல் மனம் நிலைத்திருக்க பழகிக்கொள். அப்ப அலையாத மன அலைச்சுழலை குறைத்துக்கொள், அப்ப இறைநிலையோட ஒன்றி கலக்க முடியும். நாம் பிறந்தது வந்து இங்க இன்பமாக வாழத்தான், அதனால வந்து துன்பங்களை சேர்த்துக்கிட்டே இருக்க வேண்டாம். சாமியார் பாடல சொல்றாங்க, மனிதனே நீ யார் சொல், மனம் என்பது எது கூறு, மயங்கினாயேல் நீ மதிக்கும் மற்றதெல்லாம் சரியாகா. நீ யாருன்னு சொல்லு, கண்டுபிடி, நீ யாருன்னு கண்டுபிடி, அதானே பெரிய விஷயம். நான் யாரு, இன்னரோட மகன், இன்னரோட மகள், இவ்வளவு படிச்சிருக்கேன், இவ்வளவு தெரிஞ்சிருக்கு, இதையெல்லாம் கழித்த நீ யார்? ரமணர் தானே இந்த கேள்வி ஆரம்பிச்சார், யார் இது, யார் நான், நான் என்பது எது, என்னுடைய ஐந்து புலன்களா, ஞானேந்திரியமா, கர்மேந்திரியமா, இதுவா அதுவா, நீ யார் யார் என்று எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றதே ஏதோ ஒன்று, அதுதான் நான் அப்படிங்கிறத ரமணர் சொல்லியிருப்பார். நீ யார், நீ யார் என்று ஏதோ ஒன்று கேட்டுக்கொண்டு இருக்கிற, எது கேட்கும்? நம்முடைய அறிவு தான் நீ யாருன்னு கேட்கும். அறிவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அறிவில்லாதது எதுவும் இல்லை. ஆனா அறிவு செயல்படியப்படுத்தாத போது நம்மை பற்றிய சிந்தனை எதுவும் வராது, வெளிப்புற தேடல்கள் மட்டுமே இருக்கும். அப்படி இல்லாமல் சிந்திக்கும் பட்சத்துல நான் யாருன்னு யோசிக்கும் போது அப்ப தெரியும் நம்ம அறிவு தான் நானா இருக்கேன். நான் என்பது அறிவு, அது சுத்த வெளி மெய்ப்பொருள் சாமி சொல்லுவாங்க. மயங்கினாயில் நீ மதிக்கும் மற்றதெல்லாம் சரியாகா. மயக்க நிலையில் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் நீ மதித்து போற்றும் மற்ற செல்வங்களும் வளங்களும் பொருட்களும் நல்ல வாழ்க்கையும் உன்னிடம் சரியாக நிலைக்காது. அதாவது விழிப்பு நிலையில் வாழ்க்கையை அணுகும் முறையை அருட்தந்தை நமக்கு சொல்லித்தரார். எப்போதும் விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய முறையை எப்படி கற்றுக் கொடுப்பது அப்படிங்கறதத்தான் இங்க வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி கற்றுக்கொள்வது என்பதை இங்க வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு காரணம் சாமி சொல்லியிருப்பாங்க, அதாவது என்ன செய்யணும், துன்பம் இல்லாம வாழ என்னெல்லாம் செய்யாம இருக்கணும், எப்படி வாழணும்னு ஒரு பாடல சொல்லியிருப்பாங்க. அதாவது
பொய் சூது கொலை களவு, பொய் சூது கொலை களவு, பால் ஒழுக்கத் தவறு, புலன் வருத்தி அளவு கடந்து இன்பம் நுகர் பழக்கம், புலன் வருத்தி அளவு கடந்து இன்பம் நுகர் பழக்கம், தெய்வம் எனும் பேரறிவு செயல்களிலே விளைவாய் சிறிதும் பிறழாது பயனளிக்கும் உண்மை, ஐயமின்றி அறியாமை அலட்சியம் மறுத்தல் அத்தனையும், மதிமயக்கம் தெளிந்து வாழ வேண்டும். தெய்வம் எனும் பேரறிவு செயல்களிலே விளைவாய் சிறிதளவும் பிறழாது பயனளிக்கும் உண்மை, ஐயமின்றி அறியாமை அலட்சியம் மறுத்தல் அத்தனையும், மதிமயக்கம் தெளிந்து வாழ வேண்டும். இந்த மூணும் ரொம்ப பிரச்சனைங்க. வாழ்க்கை சிக்கலுக்கும், நிம்மதி இழப்பதற்கும், துன்பத்துக்கும் முக்கியமான இந்த மூன்றும் அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயம். அறியாமை அப்படின்றது என்ன? இறைநிலையை அறியாமை தான். அதை அறியலன்னு அதை அறிந்தா எல்லாமே அறிஞ்ச மாதிரி இருக்கும். அதை அறியலன்னா எல்லாமே நம்ம தவறாக செய்ய தவறாவே தான் செய்வோம். இந்த மூன்றும் தான் சிக்கலுக்கும் துன்பத்துக்கும் காரணம். அதுக்குதான் வந்து சுவாமிஜி இந்த மூன்றிலும் நம் தெளிவா இருப்பதற்காக தான் நமக்கு தவமும் தற்சோதனையும் எத்தனை பயிற்சிகளை நமக்கு அளித்துள்ளார், எத்தனை தத்துவங்களை கொடுத்துள்ளார். இதையெல்லாம் கடைபிடிப்பது மட்டுமே நம்முடைய வேலை. புரியாத பல பாடல்கள்லையும் புரியாத சித்தாந்த வேதாந்தங்கள்ல இருந்ததையும் நமக்கு எடுத்து சாரமாக்கி இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல. அதாவது இயற்கையின் நிலைப்படிதான் இயற்கை தானே இயங்குகிறது என்று அறியும் ஞானம்தான் அறியாமையை நீக்கும். இயற்கை தானே இயங்குகிறது, அதனுடைய நீதியின்படி இயற்கை தானே இயங்குகிறது என்ற ஞானம்தான் அறியாமையை நீக்கும். சத்து சித்து ஆனந்தம் ஆனந்தம்னு சொல்றோம்ல, சத்து சித்து துக்கம்னு ஒண்ணு சொல்றது இல்லையே. அப்ப எங்கும் நிறைந்தது ஆனந்தம் தான், இன்பம் தான். அதாவது இப்ப ஒருத்தருக்கு கொலஸ்ட்ரால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை கவனிக்காம ராத்திரி பகலா உழைச்சிட்டே இருந்தா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது கடவுளா, அதுல அதுக்கான விளைவை தருவது கடவுளான்னு யோசிச்சு பாருங்க. கரெக்டான விளைவை தருவதுதான் இறை நீதியா இருக்க முடியும். இதத்தான் வந்து வேதாத்திரியே நமக்கு எடுத்து கொடுக்குது. எத்தனை வேண்டுதல்கள், எத்தனை பிரார்த்தனைகள் என்ன பண்ணினாலும் செயலுக்கேற்ற விளைவிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது. அதனால செயல்களை சீர்திருத்தமாய் செய்யணும்ன்ற அந்த ஞானம் நமக்கு வேணும். அது அறியாமையிலிருந்து நம்ம வெளியே வரணும். சரீரம் அது சரியின்றி எச்செயல் செய்தாலும் மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கிய நிலைதான்னு சொல்லுவாங்க. சரீரம் அது சரியின்றி எச்செயலை செய்தாலும் மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கிய கதைதான். அதாவது உடம்பு சரியில்லைன்னா எல்லாமே சரியில்லாம போகும். முக்கியமானது உடம்பு. ஏன்னா இந்த உடம்பை கொண்டுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பொய்யை மெய்யாய் கூறும் மனம் கொண்டவன் நீ, மெய்யை எதுவென உணர்ந்தவன் மெய்ஞானி. அப்ப மெய்யை தானே எதுன்னு நமக்கு சாமிஜி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம மெய்ஞானி அப்படிங்கறதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை இல்லையா? பொய்யை மெய்யாய் கூறும் மனம் கொண்டவன் நீ. பொய்ய மெய் மாதிரி பேசும், அந்த மாதிரியான மனம் மனிதனுக்கு இருக்கு. ஆனா மெய்யை எதுவென உணர்ந்தவன் மெய்ஞானி. இப்ப நமக்கு மெய் என்ன புரியுது? மெய் உண்மையானது எது, உண்மைத்தன்மையுடையது எதுன்னு நமக்கு புரியுது. ஆனா நம்ம உடம்புக்கு ஒரு பேர் இருக்கு இல்லைங்களா, மெய்ன்னு சொல்றோம். இந்த உடம்ப மெய்ன்னு சொல்றோம். ஆனா உடம்பு மெய்யா? யோசிச்சு பார்த்தா ஒரு பொய் தோற்றம். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த உடம்பு காணாம போயிருது, மறைஞ்சு போயிருது. ஏன்னா நம்ம தாத்தாவோட தாத்தா, அவங்களோட தாத்தா, அவங்கெல்லாம் உடம்போட தான் இருந்தாங்க. ஆனா அந்த உடம்பு இல்ல. ஆனா இதுக்கு ஒரு மெய்ன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்களே, எதனால? அதுக்கு ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு உதாரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இருட்டில் இருக்கக்கூடியவற்றை விளக்கி காட்டுவதுதான் விளக்கு. இருட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை விளக்கி காட்டுவது, நாம பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி விளக்கி காட்டுவதுதான் விளக்கு அப்படின்னு சொல்றோம். அது விளக்குன்னா எதுவா இருக்க முடியும்? எது இருட்டுல இருக்கிறத விளக்கி காட்ட முடியும்? சுடர் தானே, ஒளி தானே விளக்கி காட்ட முடியும். ஆனா விளக்குன்னு சொன்னா நம்ம எதை எடுத்துட்டு வரோம்? அந்த சுடர் தாங்கி இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை தான் நம்ம விளக்குன்னு சொல்றோம்.
அப்ப ஏன் அத வந்து சுடர்தான் விளக்கு, அதுதான் விளக்கி காட்டுது, ஆனா அந்த பாத்திரத்தையே ஏன் விளக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த மெய் அப்படின்னு இந்த உடலை ஏன் சொல்றோம்னா, இந்த உடல் தாங்கி இருப்பது மெய் என்றும் இறையாற்றலை, இந்த உடலுக்குள்ள இருக்க இந்த உடல் பொய், ஆனா அது வந்து மெய் என்னும் இறைவனை தாங்கி இருக்கிறதுனால அதனால இத மெய்ன்னு சொல்றோம். ஐந்து புலன்கள் துன்பத்துக்கான காரணங்கள், ஐந்து புலன்களை அடக்காமல் வாழ்வதுன்னு சொல்றது இது. இது ஒண்ணுதான் முக்கியமான விஷயம். இத சொல்லி நம்ம இந்த கருத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். நம் மகிழ்ச்சியா வாழ்வதற்கும் மகிழ்வித்து வாழ்வதற்கும் மூல காரணம் வந்து மனம்தான். அப்ப இந்த மனம் பத்தி திருமூலர் ஒரு பாடல் சொல்லுவாரு, ஐந்துள ஆணை அடவியுள் வாழ்வன, ஐந்து மதம் பிடித்த யானைகள் காட்டில் வாழ்கின்றன. ஐந்தையும் எதை கொண்டு அடக்கணும்? இப்ப காட்டுக்குள்ள அஞ்சு மதம் பிடிச்ச யானைகள் இருந்தா அதை அடக்கணும் இல்ல, அதை எதை கொண்டு அடக்கணும்? ஐந்து எழுத்தை கொண்டு அடக்க வேண்டும். ஐந்துக்கும் ஐந்தெழுத்து அங்குசம் ஆவதென், ஐந்துக்கும் ஐந்தெழுத்து அங்குசம் ஆவதென். அது என்னது அங்குசம்? நமச்சிவாய சிவாய நம என்ற மந்திரம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஐந்தையும் கூடத்து அடக்க வல்லார்க்கு அந்த ஆதி ஆதி அகலிடமாமே. ஐந்தையும் அடக்க வல்லார்க்கு ஆதி ஆதி அகலிடமாமே. இப்ப புலன் அடக்கம் பெற்றவர்களுக்கு ஆதி நிலையில் ஆதி நிலையோட ஐக்கியமாவதற்கான வழிவகைகள் புரிந்திருக்கும் அப்படிங்கறத அந்த புலன் அடக்கம் தான் வந்து இங்க முக்கியமா சொல்றாங்க. சாமி அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஐந்து புலனையும் மனதில் ஒடுக்கி, மனதை உயிரில் ஒடுக்கி, உயிரின் மூலமாகிய இறைநிலையை உணர்வது, அந்த முறையில நமக்கு தவ நிலைகளை நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால இந்த ஐந்து புலன்களை இழக்கக்கூடிய தவம் தற்சோதனை இதையெல்லாம் பயிற்சி செய்து வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு உடலில் நோய் இருக்காது. ஏன்னா உடல் இருந்தாதான் வாழ்க்கையில வாழ முடியும், மகிழ்ச்சியாவும் இருக்க முடியும். அது இல்லைன்னா மகிழ்ச்சியா நம்மால இருக்க முடியாது. அப்ப இந்த மூன்று உடல் நலம், மனவளம், நட்பு நலம், இதெல்லாம் இந்த குணங்கள் நமக்கு சரியா இருந்தா மட்டுமே நம்ம உடலையும் நல்லா பாத்துக்க முடியும், மனமும் நல்லா இருக்கும். இந்த உடலும் மனமும் சரியா இருந்தா மட்டுமே நம்ம சுற்றிலும் இருப்பவர்களை சந்தோஷமா வச்சுப்போம், இல்லைன்னா வச்சுக்க முடியாது. அவங்களை எல்லாமே நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்போம். அதனால மனதை உயிரில் ஒடுக்கும் தவத்தை நிறைவாக செய்வோம். நமக்கு தெரியும் கோயிலுக்கு போனா எல்லாமே நிறைவடைஞ்சிருமா அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா என்ன சொல்றாங்க, ஓம் சிவவாக்கியர் சொல்லுவார், கோவிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குளமோ, கோயிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே. அது மாதிரிதான் சுவாமிஜி, எது இறை என்று அறியும் அறிவை அறியவே நமக்கு அறிவித்திருக்கோயில் அமைத்து கொடுத்திருக்காங்க. இறைவெளி காட்சியாக எல்லாரும் பார்த்து கொண்டே மறைபொருள் நீ என்று மாற்றுரை பகர்கின்றாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இறைவழி காட்சியை, இந்த பிரபஞ்சம் முழுக்க இறைவழி காட்சி தான் அப்படிங்கிற ஒரு உண்மையை நமக்கு உணர்த்தியது அருட்தந்தை அவர்கள் தான். இப்ப மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எது தேவை அப்படின்னு பார்த்தா, பயிற்சிகளை முறையா செய்யும் போது உடலும் நலமா இருக்கும், மனமும் நலமா இருக்கும், இவை அனைத்தும் நலமா இருக்கும் போது நட்பு நலமும் நலமா இருக்கும். இப்படி இருந்தாதான் நாமும் மகிழ்ந்திருப்போம், மற்றவர்களையும் மகிழ்விப்போம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பை அளித்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். விமலாமா லைனுக்கு வந்துருங்க. அம்மா அவர்களை வாழ்த்துமாறு விமலாமா. வாழ்க வளமுடன். மிகச்சிறப்பாக மகிழ்வித்து மகிழ்வோம் என்ற தலைப்பில் அம்மா ஒரு மணி நேரமா நம்ம மனவளக்கலை சாராம்சத்தை வெகு நல்ல தெளிவான முறையில பல உதாரணங்களோட கதைகளோட நம்மளுக்கு தெளிவா எடுத்து சொன்னாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம மனவளக்கலை பயிற்சியில இருக்கு. இதை நான் முறையா செஞ்சா மகிழ்வித்து மகிழ்வோம் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா எடுத்து சொன்னாங்க. அம்மாவை வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் சுசீலா மூர்த்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன்.
பேராசிரியர் சுசீலா மூர்த்தி அம்மா அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். பேராசிரியர் சுசீலா மூர்த்தி அம்மா அவர்களது ஆன்மீக அருள் தொண்டு வாழ்க வளமுடன். பேராசிரியர் சுசீலா மூர்த்தி அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணியினால் குடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜூம் ஆப்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நம் மன்றத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வு தீபாமா அவர்கள். வாழ்க வளமுடன். அனைத்து அன்பர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரிய வாய்ப்பு. இப்ப பாத்தீங்கன்னா அம்மா சொன்னது போல மகிழ்விப்போம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இல்லைங்களா. நம்மளும் மகிழ்ந்து மத்தவங்களையும் மகிழ்விப்போம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது நம்ம தவமும் தற்சோதனையும். இந்த ரெண்டு பயிற்சி இருந்தாதான் அது சாத்தியம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதுக்கு தகுந்தாற் போல நம்ம அடுத்த வாரம் தன்னிலை மேம்பாடு அப்படிங்கிற ஒரு பயிற்சியை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இந்த ஜூம் ஆப் வழியா நம்ம வீட்டில் இருந்து கொண்டே நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு. அகத்தாய்வு முடித்த அன்பர்கள் மேலும் ஆர்வம் இருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மேம்பாட்டு பயிற்சி துவங்குகிறோம். இது பாத்தீங்கன்னா 5 நாள் நடக்குதுங்க. 13ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் காலை 5 மணி முதல் 6 மணி வரை நடக்குதுங்க. இதுக்கு முதலே முன்பதிவு செஞ்சுக்கோங்க. முன்பதிவு செய்யும் 100 அன்பர்களுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு. இந்த வகுப்புல பாத்தீங்கன்னா நம்ம குணங்களை பற்றி ஆராய்தல், தவத்தில் நுணுக்கங்கள், மன அமைதி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு பேராசிரியர் சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள் விளக்க உள்ளார். நன்றி. வாழ்க வளமுடன். நாளைய நிகழ்வு பாத்தீங்கன்னா பேராசிரியர் வேத சுப்பையா அவர்கள் ஆன்மீக கல்வி ஏன் அப்படிங்கிற தலைப்புல உரையாற்ற உள்ளார். இதற்கும் அதே போல 6 மணி அளவில் அனைவரும் குழுவில் இணையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். அம்மா கிட்ட யாராவது சந்தேகம் கேக்குறவங்க மைக் ஆன் பண்ணி லைன்ல வரலாங்க. வாழ்க வளமுடன். சித்திரன் 15 வேளம்பாளையம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கிழங்குமா. அளவு முறை பஞ்சேந்திரியங்கள் அதுல ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் எல்லா வகையிலும் மிக சிறப்பாக சொல்லி உணர்த்தினீங்க. சாமிஜியுடைய அனைத்து சாராம்சங்களையும் தொகுத்து வழங்கினதுக்கு நன்றிங்கம்மா. மகிழ்ச்சிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க்கலமுடன். அடுத்ததாக யாராச்சும் சந்தேகங்கள் கேட்கறதுங்களா? லைன்ல வர்றாங்க. மைக் ஆன் பண்ணி லைன்ல வாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா சுஷ்லாமா வாழ்க வளமுடன். நாடல் நாயகி நாடல் நாயகி வாழ்க வளமுடன். அம்மா அருமையா இருந்ததுங்கம்மா. மகிழ்ந்தோம். மகிழ்வித்து மகிழ்வித்தீர்கள். வாழ்க வளமுடன். அருமையா அருமையா இருந்ததுங்கம்மா. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கதைகள் சிலையில் உள்ள அந்த ஒரு கை வாழ்த்து நினைச்சிட்டு இருந்தோம் இவ்வளவு நாள் நாங்க நம்ம சாமிஜி மாதிரி தெய்வங்களும் வாழ்த்துது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அது மௌனத்திற்கான அறிகுறி என்பதை அறிந்து கொண்டோம். அப்படியும் நினைச்சுக்கலாம் இப்படியும் நினைச்சுக்கலாம். ரொம்ப பேசாத அமைதியா இரு. ஞான மார்க்கத்துல இப்படி எடுத்துக்கலாம். எங்கம்மா? ஆமா அப்படி எடுத்துக்கலாம். அருமை அருமை அருமையா இருந்ததுங்கம்மா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். அமைத்து கொடுத்த 15 வேளாம்பாளையம் மன்றத்திற்கும் நன்றி கூறி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்தது கேளுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வரலட்சுமி படப்பாக்கம். வாழ்க வளமுடன் பா. நல்லா இருந்தது உங்க ஸ்பீச். அது விளக்கு விளக்கு அதோட விளக்கம் வந்து எனக்கு புது புதுசா இருந்ததும்மா. அந்த விளக்கம் விளக்கு சுடர். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மீண்டும் யாராச்சும் தத்துவங்களும் சிந்திக்கவும் சீர்தூக்கி பார்க்கறதுக்கும் ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்கம்மா. ரொம்ப சந்தோஷங்க. நம்ம அதுதானே வேணும். சிந்திக்கணும், சீர்தூக்கி பார்க்கணும்,
ஆமாங்கம்மா, அது நல்லா. இப்ப வாழ்க்கைக்கு நீங்க சொன்ன ஒவ்வொரு தத்துவங்களும் ஒவ்வொரு செய்திகளும் ரொம்ப ஒரு இனிமையாவும் அமைதியாகவும், அமைதியா இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு நேரமாகவும் இருந்தது. இந்த நேரமும் அதே மாதிரி நீங்க சொல்லி கொடுக்கிற நேரமுமே ரொம்ப அற்புதமா இருந்ததுங்கம்மா. நன்றிங்கம்மா, வளர்ச்சிக்கு ரொம்ப நாங்க கைகூப்பி வணங்குறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாங்க 15 வேளம்பாளையத்துல அருந்திதியா இருக்கிறேங்கம்மா. சரிங்கம்மா, உங்க பேருங்கம்மா? உலகாம்பாள். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். மீண்டும் அன்பர்கள் யாராச்சும் பேச விருப்பம் இருக்கிறவங்க மைக் ஆன் பண்ணி லைன்ல வரலாங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வேளம்பாளையம் அறிவித்திருக்கோம். துணை பேராசிரியர் தீபாங்கம்மா. கேட்ட குரல்லாம் இருக்கேன்னு பார்த்தேன். வாழ்க வளமுடன். அம்மா ரொம்ப அருமையா இருந்ததுங்க. எனக்கு அந்த கை சொன்னது ரொம்ப பிடிச்சதுங்க, மௌனம் அப்படிங்கறது. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. நாங்க நிறைய தடைகள் வருதுங்கம்மா. மௌனம் இருக்கலாம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா பல சோதனைகள் வருதுங்க. அது எப்படி கையாள்வது அப்படிங்கறதான் ஒரு சிக்கலா இருக்குதுங்க. அதே மாதிரி மகிழ்விப்போம் அப்படின்னு மத்தவங்கள வந்து சந்தோஷப்படுத்தி பாக்கணுங்கிறது என்னமா இருக்கு, இருந்தாலும் அதுலயும் நிறைய சிக்கல்கள் வருதுங்க. ஒரு தப்பாவே முடியுது. நம்ம எப்படி என்ன செஞ்சாலுமே தப்புக்கு நம்ம என்ன பண்ணலாங்க, நம்ம கிட்ட ஏதாவது குறை இருக்கா, நம்ம என்னங்க இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஆமா, நம்ம கிட்ட என்ன குறை இருக்குதுன்னு தான் பாக்க முடியும். அடுத்தவங்க கிட்ட என்ன குறை இருக்குதுன்னு நம்ம பாக்க முடியாது, பாக்க வேண்டிய அவசியமும் இல்ல. எது எப்படி இருக்கோ அப்படியேதான் நம்ம ஏத்துக்க முடியும். நம்மளுக்கு ஏத்த மாதிரி அதை முடிஞ்சா மாத்திக்கலாம், முடியலன்னா ஏத்துக்கலாம். எல்லாரும் நமக்கு ஏத்த மாதிரி சரியா இருக்கணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அப்படி இருக்கவே முடியாது இல்லையா? கண்டிப்பா. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க செய்யறது சரியினே படும்.